விடியாத அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த மூன்றாண்டு காலத்தில் தொடர்ச்சியாக கள்ளச்சாராய மரணங்கள், போதை வசதிகள் தமிழ்நாட்டிலே சர்வசாதாரணமாக நடமாடி ஒரு இளைஞர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒரு சீரழிந்து அதன் மூலம் இந்த விடியாத அரசு எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தட்டி கழித்து போதை தவழும் முதல் மாநிலமாக ஒரு தமிழ்நாடு இருந்த நிலையில் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இளைஞர்கள் குறிப்பாக போதை வசதிக்கு ஆளாகி தினந்தோறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஊடகங்கள் நிச்சயமாக நீங்கள் அறிய முடியும். உச்சகட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் 60க்கு மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அதாவது மெத்தனால் அருந்தி அதன் மூலம் பெரிய அளவுக்கு ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டு ஏறக்குறைய ஒரு 150க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூட பொதுவாக கண் பார்வை இழந்தவர்களாகவும் அதே போல பல உடல் உறுப்புகள் செயலற்றவையாகவும் இருக்கின்ற அந்த சூழ்நிலை தான் வேதனை தருகின்ற சூழ்நிலை. இதற்கு யார் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும்? இந்த விடியாத திமுக அரசை பொறுப்பு இந்த விடியாத திமுக அரசு இந்த விடியாத திமுக அரசை இந்த விடியாத திமுக அரசை பொறுத்தவரை எதிலுமே வந்து ஒரு சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டும். ஒரு சமுதாயம் வந்து முழுமையான அளவிற்கு ஒரு அமைதி தவழ்ந்து அதன் மூலம் வந்து போதை இல்லாத ஒரு மாநிலமாகவும் கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதுதான் ஒரு அரசனுடைய முக்கிய கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இந்த போதையும் போதை வசதிகளும் சரி அதே போன்று கள்ளச்சாராய மரணங்களும் சரி சர்வசாதாரணமாக தமிழ்நாடு நடைபெறுது என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இருக்கின்றாரா என்கின்ற அந்த கேள்வி. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறிப்பாக வந்து கையிலே வந்து உள்துறை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு 22 பேர் மரணம் அடைந்த சூழ்நிலை. அப்போது திரு மு க ஸ்டாலின் என்ன சொன்னார் அன்னைக்கு? நான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன், கடுமையான அளவுக்கு நடவடிக்கை எடுப்பேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுப்பேன் என்று சொல்லி வாய் சாவடால் வந்து விட்டார். ஆனால் வாய் சாவடால் விட்டவர் இன்றைக்கி 60க்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மரணம் அடைந்திருக்கின்றது கள்ளச்சாராயத்தால் ஒரு மிகுந்த ஒரு வேதனையும் அது இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கண்டனத்தையும் தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது. சரி, இது ஒரு கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் ஏற்பட்டு நம்முடைய மாண்பு எதிர்கட்சி தலைவர் நேரடியாக போய் பார்த்து அதன் அடிப்படையில் வந்து ஆறுதல் சொல்லி அது மட்டும் இல்லாமல் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், அதாவது இந்த மெத்தனாலை வந்து விஷம் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு மருந்து அந்த மருந்து வந்து போதிய இருப்புகள் இல்லை என்று சொன்னார்கள். அது உண்மையிலேயே அந்த நேரத்தில் இருப்புகள் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த மெத்தனால் சாப்பிட்டதன் விளைவாக இந்த இறப்புகள் வந்திருக்க நியாயமில்லை, குறைந்திருக்கும், ஒரு 5-6 பேரை செத்துருப்பாங்க. ஆனால் அரசுடைய மருத்துவத்தினுடைய அலட்சியத்தால் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 62 பேர் வரை இறந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து அறிக்கை பேட்டி கொடுத்த பிறகு அவசர அவசரமாக போய் பாம்பேலேருந்து போய் வந்து அந்த மருந்தை போய் வாங்கிட்டு வராங்க. இன்றைக்கி அதன் பிறகு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்த காப்பாற்றிருக்கலாம் இல்லையா உயிர், அத்தனை உயிரும் போச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து கல்வராயன் மலை வந்து ஒரு ஃபேமஸ் ஆகிப்போச்சு. கல்வராயன் மலையா இல்லை வந்து கள்ளச்சாராய மலையா என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு எல்லோருமே இந்த கேள்வி கேட்கக்கூடிய இன்றைக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆளும் வர்க்கத்துடையவர்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன் வந்து சிபிஐக்கு நீங்கள் வந்து பயப்படணும்? சரி, மெத்தனால் பொறுத்தவரையில் வந்து ஒரு இன்டர்ஸ்டேட்லேருந்து கடத்துகிறாங்கன்னு சொன்னீங்க, ஒரு இன்டர்ஸ்டேட்லேருந்து கடத்துகிற ஒரு விஷயத்த எப்படி வந்து ஒரு சிபிசிஐடி போய் விசாரிக்க முடியும்? ஏன்னா சிபிசிஐடி விசாரிக்க முடியாது. எனவே அதுக்கு வந்து ஒரு சிபிஐ என்பது தேவை என்ற அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து அன்றைக்கி வந்து கோரிக்கை வைத்தார். அது வந்து மடியில் கடலைன்னா வந்து சிபிஐ என்கொயரி வச்சுட்டு போக வேண்டியதானே. ஆனால் சிபிஐ என்கொயரி வைத்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஆளும் வர்க்கத்திலே உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களாக நிச்சயமாக மாட்டுவாங்க. எனவே அதுக்கு பயந்து சிபிசிடி என்கொயரிஸ்டர் சரி ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க. அந்த ஒரு நபர் கமிஷன் வந்து என்ன கமிஷன்? அது வெறும் கண் துடைப்பு கமிஷன். கண் துடைப்பு கமிஷன் எதை போடுவாங்க? அதை அதை டைல்யூட் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நீர்த்து போக செய்யக்கூடியவர்கள் தான் அந்த ஒரு நபர் கமிஷனுடைய அந்த ஒரு செயல்பாடு இருக்கும். அதனால் ஒரு உருப்படியாக இருக்காது. எனவே அந்த ஒரு வகையில் சட்டமன்றம் ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பு. எனவே பத்திரிகை துறை அதே போல் நிர்வாகத்துறை
அதே போன்று ஜுடிஷியரி அதாவது நீதித்துறை அதை ஒன்று இந்த மாதிரி வந்து சட்டம் பண்ணுறதுலாம் ஒரு ஜனநாயகத்தில் தூண்கள். இல்லை மக்கள் பிரச்சனைகளை எங்கே போய் விவாதிக்க முடியும் சொல்லுங்கள்? ஐநா சபையில் எப்போ விவாதிக்க முடியும்? ஐநா சபையில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் ஐநா சபையில் விவாதிப்போம். ஒரு மக்கள் பிரச்சனை வந்து இவ்வளோ பெரிய வந்து நாட்டையே வந்து ஒரு கள்ளச்சாரத்தை உலுக்கி 62 மரணம் அடைந்திருக்காங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து அன்றைக்கி அந்த சட்டமன்ற உறுப்பினரே வந்து 23 கொடுத்துட்டார் சட்டமன்றத்தில். 23 கொடுத்து அதை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம் அன்றைக்கி? இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரதான பிரச்சனை, அது விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, அப்படியே பார்த்தா கூட அன்றைக்கி வந்து வெளிநாடு பண்ண பிறகுதானே அன்றைக்கி முதலமைச்சர் வராரு. யார்? ஸ்டாலினை பொறுத்தவரையில் அன்றைக்கி வந்து வெளியேற்றப்பட்ட பிறகு வெளியே ஏதாவது பேச அனுமதி இல்லைன்னு சொன்ன பிறகு தான் அன்றைக்கி வந்து ஸ்டாலினே வந்து அன்றைக்கி வந்து உள்ளே வர்றாரு. உள்ளே வந்துட்டு ஒரு சவால் விடுறாரு, நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை தட்டி, ஆள் இல்லாத ஊரில் டேபிளை தட்டி, சட்டமன்ற எதிர்கட்சிகள் கிடையாது, யாரும் கிடையாது, அவரே டேபிளை தட்டி ஒரு சவால் விடுறாரு. இப்படி வெறுமனே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கோமாளித்தனமான அந்த செயல் தான் இன்றைக்கி வந்து நாட்டு மக்கள் வந்து ஸ்டாலினை வந்து இன்றைக்கி வந்து விமர்சிக்கிறாங்க. ஒழிய ஒரு 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 தைரியமிக்க ஒரு முதலமைச்சர் அம்மா அம்மா காலத்தில் என்ன, ஒரு கள்ளச்சாராயம் விட்டாலே அந்த வியூ சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன் வந்து நடக்கலை இப்போ இன்றைக்கி? அன்றைக்கி வந்து இது மரக்காணத்துலேயும் அதே போல் செங்கல்பட்டுலேயும் வந்து அன்றைக்கி வந்து கள்ளச்சாராய நிகழ்வு நடந்தபோது அன்றைக்கி உடனே என்ன பண்ணுறீங்க, அதை ரைடு அடித்து ஒரு கிட்ட 500 பேர் பிடிச்சிருந்தீங்க. சரி, 500 பேர் பிடிச்சிங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இல்லாமல் இருக்கணும்னா எங்களுடைய செந்தில் பாலாஜி கொடுத்த அந்த ஆயத்தீர்வு மதிவிலக்கு ஆயத்தீர்வையில் பக்கம் 27 தெளிவாக குறிப்பிட்டிருக்கு, எங்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த கள்ளச்சாராய மரணங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி வந்து கள்ளச்சாராய மரணங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சி அம்மாவும் சரி, அதே போல் புரட்சித் தலைவரும் சரி, அதே போல் நம்முடைய அண்ணன் எடப்பாடியனும் அன்றைக்கி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன, இன்றைக்கி 62 பேர் இன்றைக்கி இருந்த நிலையில் இன்றைக்கி அதை பற்றி கூட இன்றைக்கி வந்து விவாதிக்கிறது இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் அனுமதி இல்லை. இன்றைக்கி குண்டு கட்டாக வெளியேற்றம் அனுமதி மறுக்கப்படுது. ஒரு சபாநாயகர்ன்றவர் வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கணும். பேரவைத்தலை நான் கூட பேரவைத்தலாக இருந்தேன், எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். கேள்வி நேரம் என்ன, ஒரு நாள் ஒத்தி வச்சா என்ன ஆகிடப்போகுது? கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்காமல் வந்து வெளியேற்றது என்பது ஒரு ஜனநாயகத்தை வந்து சீர்குலைக்கிற, ஒரு ஜனநாயக மாண்பு சீர்குலைக்கிற, ஜனநாயக குரல் வளைக்கிற, குரல் வலை நெருக்கின்ற வகையில் தான் இன்றைக்கி வந்து ஒரு சட்டமன்றம் இருக்கிறது என்பது தான் இன்றைக்கி வேதனைக்குரிய விஷயம். அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து மக்கள் மன்றத்தில் இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு கழக பொதுச்சாளருடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் மக்கள் மன்றத்தில் நடக்கும்போது என்ன, ஒரு ஜனநாயக ரீதியில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானே? இப்போ எங்களுடைய மாவட்ட கழக செயலர் எல்லாமே போய் பர்மிஷன் கேட்டோம், பர்மிஷன் உண்டு இல்லைன்னு சொல்லுவோம். ஒரு லெட்டர் கொடுத்தா என்ன சொல்லணும், பர்மிஷன் கிராண்டட், நோ பர்மிஷன் சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் இங்கே கொடி கட்ட விடலை, இது பேக் டிராபிக்க விடலை, அதுக்கப்புறம் இது மைக்கு கிடையாது, மேடை கிடையாது. சரி, மேடை தான் நீ வந்து அலோவ் பண்ணல, சரி மாட்டு வண்டியிலையாவது நாங்கள் வந்து ஏறி நாங்கள் நின்று நாங்கள் வந்து ஒரு ஜனநாயகத்தின் ஜனநாயக அடிப்படையில் எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால் அதுக்கு இந்த காவல்துறை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு அம்புகள் தான். யார் ஓனர் இதுக்கு? ஸ்டாலின் தான் ஓனர். ஓனர் பிச்சு தான் கேட்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, காலசக்கரம் மாறும், இன்னும் இன்னும் 2 ஆட போகிறீங்க நீங்கள், அதுக்கு மேலே உங்களால் ஆட முடியாது. அதனால் இந்த ஜனநாயக குரல்களை நாங்களாம் நெருக்க மாட்டோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் போராட்டங்களுக்கு எல்லா வித அனுமதி கொடுத்தோம். ஆனால் ஒரு போராட்டமே ஒரு கோளை போல பயந்து நடுங்குகின்ற ஒரு கட்சி திமுக, ஒரு முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் ஏன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தயங்குறாரு? இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 10,000 பேர் வந்திருக்கீங்க, அவங்களால அலோவ் பண்ணி விட்டால் நாங்கள் பாட்டு பேசுகிறோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தட்டாந்தரையில் உட்காந்து இன்றைக்கி எல்லா தலைமைகள் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறோம். இப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள், எந்த இந்த ஆட்சியில் ஒரு பேசுவதற்கு கூட உரிமை மறக்க முடியுது, ஒரு கருத்து சுதந்திரம் கூட இல்லை. ஒரு கருத்து சுதந்திரம் வந்து கழுத்தை நெறித்து ஒரு முழுமையான அளவுக்கு குரல்